கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க என்னை ரூபாயது பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இயேசு சிகிச்சை நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வர இருக்கிறேன் இருதயத்தை பற்றிய ஒரு ஆழமான தொடர்பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து நீங்கள் படிக்கும்படியாக முடியாத அன்போடு கூட உங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நமது கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது தேவையான பொழுது தேவையான நேரங்களில் நீங்கள் அடிக்கடி கேட்டு பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் எங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியாக வேதாகம பாடங்களை கற்று சான்றிதழும் முழு வேதாகமத்தை பரிசாக பெற உடனே எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் கிருபய வார்த்தை தமிழ் மாத இதழும் தி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் என்ற ஆங்கில இதழும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை எங்களிடத்தில் இருக்கிறது அவைகளை நீங்கள் கேட்டு பெற்று படித்து பலனடையும்படி அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் நல்லது பிரியமானே இருதயம் என்பது மகா முக்கியமான விஷயமாக இருக்கிறது இறுதியத்தை பற்றி பைபிள் நெடுக நிறைய போதனைகள் இருக்கிறது அதை மாறம் அதிகாரத்தில் மனிதன் செய்ததை குறித்து கர்த்தர் சொல்கிறார் அது என்னுடைய இறுதியத்திற்கு விஷனமாக இருக்கிறது என்று இந்த இறுதியத்தை குறித்த ஒரு ஆழமான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் இருதயம் எப்படிப்பட்டது அந்த இறுதியத்தை நாம் எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இருதயத்தை எப்படி நாம மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இருதியத்துல இருக்கிற விஷயங்களை குறித்து தனிநபருக்கு குடும்பத்தினருக்கு சமுதாயத்திற்கு உள்ள பொறுப்புகளை குறித்து ஒரு ஆழமான படத்தை படிக்க இருக்கிறோம் நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் தேவனுடைய வார்த்தையை நோக்கி திரும்புவோம் இந்நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபில் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் மற்றும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி போதிக்கிற போதகர் ராஜா ஐயா அவர்களை கர்த்தரி நாமத்தினாலே அன்பாய் அழைக்கிறேன் ஆண்டவராக இசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் சொல்லி இந்த கிருப இல்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக உலகம் முழுவதும் இருக்கிற செய்திகளை புரட்டி பார்த்தால் சமீப காலமாக நடக்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் குற்றங்கள் பெருகி கொண்டே வருகிறது வெறுப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறது பிரிவினைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது யாரோ ஒருவர் சிறந்திருக்க சத்துருவானவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏசு எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபித்தாரே அதற்கு எதிர் திசையில் சிந்திக்கிற சத்ருவானவன் அவர் உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி மக்களை ஒன்றாயிருக்க அவர் முயற்சி செய்த சாத்தான் பொய்யை சொல்லி பாதி உண்மையும் மீதி பொய்யையும் கலந்து இந்த உலகத்தில் பொல்லாப்பு நிறைந்திருக்கத்தக்கதாக தன்னுடைய வேலைகளை செய்து மனித கூட்டமானது குறிப்பாக புதிய தலைமுறைகளானது மிகவும் கொடுமையான பாவங்களினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது வயது வித்தியாசமே இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் செய்தித்தாள்களிலே அல்லது தொலைக்காட்சியிலே அல்லது சாதாரண விளையாட்டு நிகழ்ச்சிகள் என்று எடுத்தாலும் எதை எடுத்தாலும் இதை நம்மாலே பார்க்க முடிகிறது சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துவதின் மூலமாக குற்றவாளிகளை நாம் விடலாம் ஆனால் பிரச்சனைகளை ஒருபோதும் ஒடுக்க முடியாது காரணம் தவறு செய்த தவறுகளில் இல்லை அந்த பிரச்சனை தவறு செய்கின்ற மனோநிலையில் இதயத்தில் இருக்கிறது அந்த பிரச்சனை எஸ் ஆஃப்கோர்ஸ் ஆம் அருமையானவர்களே ஏ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் இஸ் வெரி பேசிக்கலி வெரி நெசசரிலி நீடட் ரைட் நவ் இதயத்தில் மாற்றம் மிக மிக அவசியமான அவசரமான ஒரு செய்தியாக அது இருக்கிறது மக்களின் இதயங்கள் மாறுகிறது மாறிக்கொண்டே இருக்கிறது தியாகங்களினாலே வளர்ந்த இதயங்கள் எல்லாம் இன்று சுயநலத்தை மையமாக வைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது யாரானாலும் சரி நானானாலும் சரி நாம் எல்லாரும் நம்மை மையமாக வைத்து வாழ்வதற்கு ஏதோ ஒரு நியாயமான காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தாத்தா ஒரு மரத்தை வச்சுட்டு போவார் அவர் கஷ்டப்பட்டு வளர்ப்பார் அவருடைய பிள்ளைகளோ அவருடைய பிள்ளைகளோ அவைகளை அனுபவிப்பார்கள் ஸோ தனக்கென்று அவர்கள் முயற்சி செய்யவில்லை சில நேரங்களிலே செய்திகளை கேட்டிருப்போம் யாரோ ஒருவர் வனாந்தரத்தை போல இருக்கின்ற வறட்சியான நிலப்பகுதியிலே சைக்கிளில் போகிறப்ப இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் சாணி உருண்டைக்குள்ளாக சில விதைகளை வைத்து அப்படியே போட்டுக்கொண்டே இருந்தாராம் பல ஆண்டுகள் திடீரென்று மழை பெய்த பொழுது எப்பொழுதோ அங்கே மழை பெய்யுமாம் மழை பெய்த பொழுது அதனாலே செடிகள் மரங்கள் வளர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் காரணம் இது எனக்கு லாபம் அல்ல ஆனால் அநேகருக்கு லாபம் இது இருதயத்தின் தோன்றிய நற்சிந்தனைகள் பிரியமானவர்களே இருதயத்தை பற்றிய சிந்தனைகள் இன்று மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது என்னுடைய செயல்களும் எனக்கு சரியாக தோன்றுகிறது நான் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்தால் என் நிலைமை என்னாவது என்று இதயங்கள் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது இதயம் சிந்திக்கப்பட வேண்டிய பேசப்பட வேண்டிய ஆலோசிக்கப்பட வேண்டிய பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கிறது ஆம் இன்று அடுத்தவருக்கு ஏற்படுகிற நஷ்டங்களை இழப்புகளை அது என்னை பாதிக்கவில்லை என்று என் இதயம் இருக்குமே என்றால் எதை மனிதன் விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்ற வேத வாக்கியமும் சரி இயற்கை நீதியும் சரி ஒரு நாளிலே செயல்பட ஆரம்பிக்கும் அப்பொழுது விதைத்ததை நாம் அறுப்போம் காரணம் நம் இதயத்தை நாம் மாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதயத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது மத்தியோ பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களை கொஞ்சம் கவனமாக கவனிப்போம் ஏன் இருதயம் அவசியமாக அவசரமாக பேசப்பட வேண்டிய யோசிக்கப்பட வேண்டிய ஆலோசிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக செய்தியாக இருக்கிறது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும் ரொம்ப முக்கியமான செய்தியை அவர் சொல்லுகிறார் இது ஏதோ ஒரு மதம் சார்ந்த விஷயம் என்று நினைத்து விட வேண்டாம் இது மனம் சார்ந்த விஷயம் மனிதம் சார்ந்த விஷயம் நமக்கு பின்னாடி நம்முடைய தலைமுறைகளின் தலைமுறைகள் வாழப் போகிறது அவருக்கு ஏதாவது ஒரு நன்மையானதை செய்து வைக்க வேண்டும் சமீபத்திலே உலக தலைவர்கள் மாநாடு நடந்தது ஜி டுவெண்ட்டி என்று நான் நினைக்கிறேன் அதிலே ஒரு வாலிப பிள்ளை பேசினால் என்ற ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார்கள் எங்களுக்கு தலைவர்களே நீங்கள் எவைகளை விட்டு செல்லப் போகிறீர்கள் உங்கள் அரசியல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் தீர்மானங்கள் ஒன்று இருக்கட்டும் நாங்கள் அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழ்வதற்கு எங்களுக்கு எதையாவது விட்டு செல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் அதிகாரமாக சொல்லவில்லை நாங்கள் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கிறோம் என்று ஒரு வாலிப பிள்ளை பேசினதை மிகவும் பிரபல்யமாக எல்லா தொலைக்காட்சிகளும் பேசின ஆம் இதயம் பேசுகிறது அடுத்த தலைமுறைகளின் இதயம் எதையோ தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறது அது இந்த தலைமுறையிலேயே அந்த இதயத்துக்குள்ளே எது இருக்கிறதோ அதற்கேற்ற செயல்முறைகளானது இந்த பூமியிலே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதயத்தை பற்றி அவசியமாக பேசுவோம் எண்ணங்களை பற்றி பேசுவோம் மனங்களை பற்றி பேசுவோம் நிலைகளை பற்றி பேசுவோம் யோசிப்போம் சிந்திப்போம் கேள்விகளை எழுப்புவோம் நேர்மையாக பதில் சொல்வோம் பேச்சு முடிவில் யாரோ ஒருவர் ஜெயிக்க வேண்டும் என்று அல்ல ஒரு என்பதை நாம் பேச வேண்டும் டைலாக் என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா அதை தூங்குவோமாக மத்தியோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் இதயம் என்பது ஒரு குறிக்கோளை நோக்கி ஏக்கப்படுகிற ஒரு காரியம் அப்ப என்னுடைய சிந்தனை எதை சார்ந்தது எதிர்காலத்தை சார்ந்ததா என்னுடைய எதிர்காலம் முடிவுறும் எதிர்காலமா முடிவுறா எதிர்காலமா என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா அப்ப ஆன்மா சார்ந்த ஒரு சிந்தை நம் இதயத்தில் மையப்படுமே என்றால் என் அமைதி நிறைந்த ஆன்மாவின் வாழ்வு பிறரும் அமைதியாக சாந்தமாக வாழ்வதற்கு என் இதயம் சிந்திக்கும் என்பதை இயேசு இங்கே நினைவுபடுத்துகிறார் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் எல்லா காவலோடும் உன் இருதியத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானமண்ணும் என்றும் அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது ரொம்ப முக்கியமானது வெளியிலே சிரித்து பேசுகிறோம் உள்ளே பயப்படுகிறோம் வெளியிலே ஒன்றாக நடக்கிறோம் மனங்கள் இணைந்து நடக்கவில்லை காரணம் என்ன பிரிவினைகள் அதிகமாக பேசப்படுகிறது குற்றங்கள் அதிகமாக பேசப்படுகிறது ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பத்திரிகை துறையை நான் குறை சொல்லவில்லை ஒரு சிந்தனைக்காக நான் சொல்லுகிறேன் குற்றம் என்ன என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள் இந்த குற்றம் என்ன என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்வதை அப்படியே விழாவாரியாக வெளியே சொல்லி காட்டும் பொழுது இதயமானது எதை காட்சியாக பார்க்கிறதோ இதயத்திற்கு காது உண்டு இதயத்திற்கு கண்கள் உண்டு இதயத்திற்கு சிந்தனை உண்டு இதயத்திற்கு புரிந்து கொள்ளுதல் உண்டு இதயத்திற்கு பகுத்து பார்க்கின்ற திறமை உண்டு அப்ப ஒருவர் எப்படி குற்றம் செய்தார் அவர் எப்படி தவறு செய்தார் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறோம் என்ற முயற்சியானது கண்களினால் காண்பதையும் காதுகளினால் கேட்பதையும் பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அடுத்த தலைமுறையும் அவைகளை உள்ளே வாங்கி வைத்துக் கொள்கின்றது அதுதான் விதைக்கப்படுகிறது அது வெளியே புறப்பட்டு வருகிறது நேற்றைய தினத்தில் ஒரு நிகழ்ச்சியை என் கண்ணாலே நான் பார்த்து என் உள்ளம் துடித்தது ஒரு மரணம் நான் நினைக்கிறேன் அநேகமாக ஒரு வாலிபன் மறித்திருப்பான் என்று அது சரியாக என்னால் பார்க்க முடியவில்லை ஏன் அப்படி யோசித்தேன்னா அந்த மறித்த அந்த உடலை சுமந்து சென்ற அந்த வேனில் அந்த வாகனத்தில் எப்படியும் ஒரு ஐம்பது வாலிபர்கள் இருந்திருப்பார்கள் அதனால் நான் யோசித்தேன் ஒரு வாலிபன் மறித்து போயிருப்பான் என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது சரி அந்த சுற்றி இருந்த அத்தனை வாலிபர்களிலும் ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க என்று வைத்துக்கொள்ளுங்களேன் ஒரு இருபது பேர் இருப்பாங்க என்று வைத்துக்கொள்ளுங்களேன் ஒரு பதினெட்டு பேர் நிதானம் இல்லாமல் குடித்திருந்தார்கள் அந்த மறித்த உடலை சுமந்து சென்ற அந்த வேனு போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த வண்டியிலிருந்து அப்படியே குதிக்கிறான் போய்க்கொண்டே இருக்கிறது பெரியவர்களெல்லாம் ஓடி வந்து சமாதானமாய் இருக்கும்படியாக சொல்லுகிறார்கள் உள்ளம் நடுங்குகிறது பெற்றாரே நாம் பயப்பட வேண்டாமா ஆசிரியர்களே தலைவர்களே என் தேசத்தை வாழ வைக்கும்படியாக வந்திருக்கிற எங்களுடைய முன்னோடிகளே நமக்கு பின்னாக இருக்கின்ற வாலிப உள்ளங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் எவைகளை பரிசாக கொடுத்திருக்கிறோம் குறை சொல்ல நான் வரவில்லை யார் சரி யார் தவறு என்று பேசவில்லை இதயங்களை பற்றி பேசுவோம் இதயத்தில் எவைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று நாம் பேசுவோம் நிச்சயமாக எல்லாருக்கும் மரணம் உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு இல்லை என்றல்ல ஆனால் நாம் கடந்து சென்ற பிற்பாடு நம்முடைய தடங்கள் காய்ந்த தடங்களாக இருக்க போகிறதா அல்லது அடுத்த சில பேர் வாழ்வதற்காக யாரையாவது நாம் விட்டு வைத்துவிட்டு விட்டு போகப் போகிறோமா அவன் இதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அவன் செயலும் அப்படித்தான் இருக்கும் என்று இதயத்தை பற்றி பேசும்படியாக இங்கே சிந்தனை எழுப்பப்படுகிறது நீதிபிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது மனுஷனுடைய அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை கர்த்தர் கடவுளை நம்புவது என்பது மனிதர்களுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துகிறதாக இன்று போய்கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு சிந்தனையை நம் இதயங்களில் அப்படி விதைக்கப்படுகிறதோ என்ற ஒரு பயம் ஏற்படுகிறது இணைந்து சென்றோம் சகித்து சென்றோம் பொறுத்து சென்றோம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டோம் எல்லைகளை நாமாக வகுத்து கொண்டோம் நீ இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடத்துல இரு நான் இருக்கிற இடத்துல இருப்பேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரு சில காரியத்திற்காக ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்று நம் இதயங்கள் ஒத்துப்போனது இன்று நம் மனிதனுடைய தோற்றங்கள் இருக்கிறது இதயங்கள் விலகி நிற்கிறது கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வழிகளை நம் இதயங்களிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மீண்டும் தாழ்மையுடன் சொல்லுகிறேன் மிகவும் சிறந்தாழ்த்தி தாழ்மையுடன் சொல்லுகிறேன் குறைக்காக நான் பேசவில்லை குற்றங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பாதிக்கப்படுகிறவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டிய வயதுள்ளவர்கள் என்று இருந்தாலும் கூட யாராயிருந்தாலும் சகிக்க முடியாது அதை கூட கொஞ்சம் பொறுத்து கொள்ளலாம் காரணம் இல்லாமல் அறுத்தம் இல்லாமல் மாபெரும் தலைமுறைகள் இளைய தலைமுறைகள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் மறந்து போய்விட வேண்டாம் யோசித்து பார்க்க இருக்கிறோம் சம்பந்தப்பட்டவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது வாழ்க்கையினுடைய மாதிரிகள் ஏன் தீய இலக்குகளால் அவைகளின் தாக்கங்களால் அவர்களுடைய இதயங்கள் தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ரொம்ப ஒரு தத்துவம் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள் அது உங்கள் மனசுக்கு இதை எப்படி அர்த்தமாக எடுத்துக்கொள்ளணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் தீய இலக்குகள் அடையாளம் காட்டப்படுகிறது அடிக்கடி அடையாளம் காட்டப்படுகிறது தீமையானவன் வெற்றி பெறுகிறான் என்று மீண்டும் மீண்டும் செய்தி சொல்லப்படுகிறது தீமையானவன் வெற்றி பெற்று விடுவான் என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதாலே அந்த இலக்குகள் இதயங்களிலே எழுதப்படுகிறது காட்சிகள் ஆக்கப்படுகிறவைகள் செய்திகளாக சொல்லப்படுகிறவைகள் காதுகளின் வழியாக கண்களின் வழியாக இதயங்களிலே அறிவுகளிலே சிந்தனைகளிலே பகுத்தறிவிலே எழுதப்படுகிறது ஆம் யோசித்து பார்க்க இருக்கின்றோம் பெரும்பாலோர் இறைவன் காட்டுகிற நல்ல வழியை இன்று இந்த உலகம் மனிதர்களுக்கு காட்டவில்லை இறைவனை காரணமாக வைத்து பிரிவினைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தான் படைத்தவர்களை பிள்ளைகள் என்றும் நான் தகப்பன் என்றும் சொல்லப்படுகிறோம் பொதுவா முக்காவாசி மதங்களை நீங்கள் கவனிச்சீங்கன்னா அப்பா கடவுளே என்ன படைச்சவனே தகப்பனே அப்படி என்று எல்லாரும் சொல்லுவோம் அப்பான்னு கையெடுத்து கும்பிட்டேன் ஐயா அப்பா என்னை காப்பாத்துன்னு சொன்னேன் ஐயா நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறதா இறைவனை தகப்பன் என்றும் அவர் சொல்வதை கேட்டு அவரின் பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்று இதயங்களிலே கிடைக்கின்ற அந்த இடைவெளிகளிலே எவைகள் விதைக்கப்படுகிறது என்று நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கண்களிலே தொலைக்காட்சிகளிலே சினிமாக்களிலே படங்களிலே புத்தகங்களிலே செய்தித்தாள்களிலே எழுத்துக்களாக படங்களாக நல்ல விஷயங்கள் குறைவாக காணப்படுகிறது அதாவது மக்களை கெடுக்கிறாங்க சொல்ல வரல யதார்த்தத்தை சொல்லுகிறோம் நிஜத்தை சொல்லுகிறோம் உண்மையை சொல்லுகிறோம் என்று எப்படி இன்னும் கொஞ்சம் தவறு செய்யலாம் என்ற செய்திகளானது உள்ளே சென்று கொண்டே இருக்கிறது குறைவாய் சொல்லவில்லை ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டு என்று சொல்லப்பட்டதை அப்படியா அப்படி பயிற்சி செய்யணுமா அப்படின்னு சொன்னது போய் பைத்தக்கார மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் நடக்கிறத நீ காட்டுவியா கன்னத்தை அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு ஒரு விஷயத்தில் இருந்து நன்மையை பொறுமையை கற்றுக்கொண்டிருந்த தலைமுறைகள் போய் அறிவினாலே கேட்கிறேன் கேள்வி என்று போய் இன்று யதார்த்தமும் குதர்க்கமும் அடையாளம் காட்டப்பட்டு இதயங்கள் சின்னாவின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கடவுளுடைய வார்த்தையை பற்றிய சிறிதளவு அல்லது எதுவுமே அறிந்திருக்கவில்லை நன்றாக யோசியுங்கள் இதயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அளவுக்கு கடவுளுடைய வார்த்தைகள் நம் இதயங்களில் வந்து சேரவில்லை கடவுளுடைய வார்த்தையை கேட்கவோ படிக்கவோ நேரமில்லை கேட்டாலும் படித்தாலும் அதை மீண்டும் தியானம் செய்ய நேரமில்லை கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் பொதுவாக சொல்லுகிறேன் எல்லா இடத்துலையும் பாருங்களேன் அந்த காலத்தில் கடவுளை தேடி போவாங்க அது ஒரு அமைதியான இடமா இருக்கும்னு தேடி போவாங்க அங்க போய் தாங்கள் செய்ய வேண்டிய சில சடங்கு சம்பந்தப்பட்ட சம்பிரதாய வேலைகளை செய்து முடித்த உடனே அமருவார்கள் அமைதியாக இருப்பார்கள் தங்களை யோசித்து பார்ப்பார்கள் தான் வேண்டி வந்ததை இறைவன் எப்படி தனக்கு தருவான் என்று யோசிப்பதல்ல இறைவா உன்னிடத்திலே வந்து கடவுளே உம்மிடத்திலே வந்து கர்த்தரே உம்மிடத்திலே வந்து பிதாவே உம்மிடத்தில் வந்து ஒன்றை கேட்டிருக்கிறேனே நீ கொடுப்பாயா இல்லையா என்று அல்ல அதை பெற நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேனா என்று அமர்ந்து யோசிப்பார்கள் உங்களுக்கு புரிகிறதா தியானங்கள் மனிதனை தன் குறையை சிந்திக்கும்படியாக உண்டாக்கப்பட்டவைகளாக இருக்கிறது இன்று தியானங்கள் எந்த நிலையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒன்று கூடுகிறார்கள் தியானம் என்று ஒன்று கூடுகிறார்கள் எதை நோக்கி அவர்களுக்கு செய்திகள் திரும்பி சொல்லப்படுகிறது பாடல் வேலை என்று ஒன்று கூடுகிறார்கள் எதை நோக்கி பாடல்களின் சிந்தைகள் போய்க் கொண்டிருக்கிறது தான் விரும்புவது நிறைவேறுவதற்காக தன் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்கு மனிதர்கள் இன்று வழிநடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதயம் இறைவன் தங்கும்படியாக அவன் வார்த்தைகள் தங்கும்படியாக நம் இருதயத்தை மாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே ஒரு முக்கியமான இடத்திற்கு இப்பொழுது நான் வர விரும்புகிறேன் இதயத்தை பேசிக்கொண்டே இருந்ததினாலே இன்றைக்கு சட்ட விரோதமான பாலியல் உறவுகள் ஆதரிக்கப்படுகின்றன சமீபத்தில் கோர்ட் தீர்ப்பை சமீபத்தில் நாம் எல்லாரும் கேட்டோம் லிவிங் டுகேதர் ஒன்றாக வாழ்கிறோம் கல்யாணம் மண்ணலை முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் இல்லாட்டி பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் பெரிய கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் கோர்ட்டு தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்பை நீதி அரசர்களின் தீர்ப்பை கவனித்தீர்களா சட்டப்படியே ஒன்று சேராத உங்களுக்கு ஒரு தீமை ஏற்பட்டால் சட்டம் எப்படி உனக்கு உதவி செய்யும் யோசிப்போம் சீரியஸாக யோசிப்போம் அதை ரைட்டாக தப்பான விளக்கத்துக்கு நான் போல கடவுள் என்பவர் சட்டத்துக்கு உட்பட்டவர் அவர் சட்டத்தை ஏற்றினவர் அவருடைய சட்டத்தை அவர் மதிப்பவர் அவருடைய வார்த்தைகள் தான் சட்டங்களாய் இருக்கின்றது இயேசு சொன்னார் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொன்னார் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் திருமுழுக்கு பெறாத மக்கள் பாவ மன்னிப்பு பெறாத மக்கள் திருச்சபையின் கூட்டங்களுக்கு வர முடியாமல் போகின்ற மக்கள் வேத ஆராய்ச்சியிலே பங்கு பெற நேரம் இல்லாத மக்கள் ஆவிக்குரிய காரியத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்ற முடியாத மக்கள் கடவுள் கொடுத்த வேலை கடவுள் கொடுத்த படிப்பு கடவுள் கொடுத்த புருஷன் கடவுள் கொடுத்த கணவன் கடவுள் கொடுத்த வாழ்க்கையின்னு அதை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது கடவுளும் நியாய தீர்ப்பில் இதே வார்த்தையை சொல்லுவார் இன்றைய நீதி அரசர்கள் நீங்கள் சட்டப்படி திருமணம் செய்யாததினாலே சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் வாழாததினாலே இணையாததினாலே சட்டம் உங்களை பாதுகாக்காது என்று நீதி அரசர்கள் நீதி சொல்லி இருக்கிறார்களே என்றால் நம்மை படைத்த நீதி உள்ள தேவன் நியாய தீர்ப்பிலே நம்மை பார்த்து என்ன சொல்லுவார் என்று தீவிரமாக நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பாலுறவு உடல் உறவு சம்பந்தப்பட்ட பால் உணர்ச்சிகள் இன்று அப்பட்டமாகவும் எளிமையாகவும் தவறில்லை என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைமைக்கு போகிறது ரொம்ப பெரிய விஷயத்தை நான் பேச வரவில்லை ஒரு சிறுவயது பையன் ஒரு குறிப்பிட்ட வயது பையன் தன்னை விட அதிக அதிக வயது நிறைந்த ஒருவருடைய பழக்கம் ஏற்பட்டதுனால அந்த தீமை சார்ந்த அந்த உடல் இச்சை சார்ந்த அந்த பாலியல் உறவானது ஒருவரை சிறைச்சாலையிலே தள்ளி இருக்கிறது யாரையும் தனியாக நான் குறை பேசவில்லை இது வெளியே வந்த செய்திகள் வெளிவராத செய்திகள் நிறைய இருக்கிறது

உணர்வுகள் தூண்டி வழிநடத்தி செல்லுகிறது இந்த உணர்வுகள் இதயத்திலிருந்து இருக்கிறது நிர்வாணம் தவறு இல்லை என்று சொல்லப்படுகிறது வெறி ஏற்பட்டு கசப்பு ஏற்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டாலும் சரி உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு பாவம் செய்வதற்காக நிர்வாணமாக்கப்பட்டாலும் சரி நிர்வாணம் என்பது கடவுளுடைய பார்வையிலே தண்டனைக்குரியது அது தூண்டப்படுகிற இதயம் கடவுளால் அங்கீகரிக்கப்படாது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மோசமான மொழி நடைகள் மோசமான உடல் மொழி நடைகள் இன்று அதிகமாக பேசப்படுகிறது திருமணமான கணவனும் மனைவியும் தங்கள் உடல் மொழிகளை தங்களுடைய நெருக்கமான உறவுக்கு அந்தரங்கமாக திரைக்கு பிற்பாடு அறைகளுக்கு உள்ளே செய்யப்படுகிற காட்டப்படுகிற செயல்கள் இன்று தொலைக்காட்சிகளிலும் வீதிகளிலேயும் வெளியேயும் அதிகமாக காட்டப்படுகிறது அதெல்லாம் எனக்கு சரியா தவறான இப்ப பேசுவதற்கு நேரம் இல்லை ஆனால் அது இதயங்களை பாதிக்கிறது அது அடுத்த தலைமுறைகளை பாதிக்கிறது இதயங்களில் அவைகள் சரிகள் என்று சொல்லப்படுகிறது அந்த சரி என்று சொல்லப்படுகிற உணர்ச்சிகளை பயிற்சி செய்யும் பொழுது ஆபத்தும் இழப்பும் அதிகமாக ஏற்படுகிறது இதயத்தை காத்துக்கொள்வோம் இதயம் முக்கியமானது ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே எங்கள் இதயங்கள் எவைகளால் நிரப்பப்படுகிறதோ எவைகளை காண்கிறதோ எவைகளை அடிக்கடி கேட்கிறதோ எவைகள் அதிகமாக செய்யப்படுகிறதோ அவைகளை அது ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் கத்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் பார்த்து அவைகளை கேட்டு அவைகளால் எங்கள் இதயத்தை நிரப்பி அப்படி செயல்பட்டு நாங்கள் பரலோகத்தை பெற்றுக்கொள்கிறார் சமாதானமும் பரிசுத்தமும் எங்களிலே தங்கி இருக்க எங்களோடு தெளிவாக பேசினீர் இதயத்தை பற்றி எங்கள் வீடுகளிலே நாங்கள் அடிக்கடி பேசவும் அது வசனத்தினாலே நிரப்பப்படவும் வசனங்களினாலே திட்டமிடப்படவும் வசனங்களின் படியாக அவைகள் வாழ்ந்திருக்கவும் ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்ய பிறருக்கும் இதயத்தை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிக் கொடுக்க வெறுப்பை பிரிவினையை கசப்பை குரோதத்தை மன்னிக்க முடியாததை குற்றம் பிடிப்பதை எங்கள் இதயத்தை விட்டு விலக்கி வைக்க எங்களோடு பேசினீர் அப்படியே செயல்பட இயேசுவை போலவே எங்கள் இதயத்தை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜீவனுள்ள தூய பிதாவே ஆமே இந்த நாளில் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரத்தின்படி எதை நாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கேள்வியை மறுபடியாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அவசரத்தின்படி எதை நாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி கர்த்தரி நாமத்தினாலே அன்பாய் நான் ஊக்கப்படுத்துகிறேன் தெய்வந்தாமே நாம் நமது பாதுகாக்க எடுக்கிற எல்லா முயற்சியிலும் கிருபையும் ஒத்தாசி நமக்கு தந்தல்வாராக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை

பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு